அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆட்கொணர்வு வழக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை என்பது சற்று முன்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி வாதங்களை முன்வைத்து வருகிறார். ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்ததா என தமது வாதங்களை அவர் முன்வைத்து வருகிறார். சிகிச்சை காலத்தை நீதிமன்ற காவல் காலமாக கருத முடியுமா முடியாதா என்பதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இன்றைக்கு மனுதாரர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி வாதங்களை முன்வைத்து வருகிறார். என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன? நிச்சயமாக செந்தில் பாலாஜி இந்த வழக்கு ஆட்கொணர்வு மனு வழக்கு தொடர்பாக மூன்றாவதாக நியமிக்கப்பட்ட நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு இந்த விசாரணை என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. July 11-12 ஆகிய இரு தினங்களில் மூன்றாவதாக நியமிக்கப்பட்ட இந்த நீதிபதி முன்பு விசாரணை நடத்தப்பட்டு இருவேறு நீதிபதிகள் கொடுத்த இரண்டு நீதிபதிகள் அமர்வு கொடுத்த முரண்பட்ட அந்த தீர்ப்பு தொடர்பாக விரிவான விசாரணை என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக காவலில் இருப்பதாக குற்றம் சாட்டி அவர்கள் மனைவி மேகலா தொடர்ந்த அந்த ஆட்கொணர்வு மனு என்பது போடப்பட்டது உகந்தது தானா, குறிப்பாக நீதிமன்ற காவலில் இருக்கும்போது அது போடப்பட்டது உகந்தது தானா என்ற அது தொடர்பான விசாரணையும், அதே நேரத்தில் சட்டவிரோத காவலில் இருப்பதாக கூறப்பட்டது சரியா என்ற அடிப்படையிலும் விசாரணை என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜி குறிப்பாக மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தை அதை நீதிமன்ற காவலில் இருப்பதாக கருத முடியுமா என்ற அடிப்படையிலும் வாதம் வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறாக பல்வேறு வாதங்களை கேட்ட இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதில் இருவேறு முரண்பாட்டான ஒரு தீர்ப்பை என்பது வழங்கினார்கள். அதில் யாருடைய தீர்ப்பின் பக்கம் தற்போது மூன்றாவதாக நியமிக்கப்பட்ட நீதிபதி விசாரணையை முடித்து அது ஆதரவாக ஒரு தீர்ப்பை வழங்கிறார்களோ அதைத்தான் தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலாக மாற இருக்கிறது. அதற்குண்டான வழக்கு தான் தற்போது உயர்நீதிமன்றத்தில் தற்போது விசாரணை என்பது துவங்கி இருக்கிறது. இரண்டு தரப்பிலிருந்தும் மூத்த வழக்கறிஞர்கள் தற்போது வாதிட்டு வருகிறார்கள். குறிப்பாக கபில் சிபல் அவர் வாதம் முன்வைப்பது என்னவென்றால், அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் அதிகாரம் வழங்கிய சட்டங்கள் உள்ளது, ஒழுங்குபடுத்தும் சட்ட விதிகள் அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் அதிகாரம் வழங்கவில்லை, சுங்க வரித்துறைக்கு கைது காவலில் வைத்து விசாரிக்க அதிகாரம் வழங்கியிருந்தாலும் புலன் விசாரணை அதிகாரம் வருவாய் புலனாய்வு இயக்குநரத்துக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது என ஒரு வாதத்தை கபில் சிபல் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இதே போன்று சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடை சட்ட வழக்கை பொறுத்தவரை அமலாக்கத்துறை தான் விசாரணை மேற்கொண்டு வருகிறது என்ற வாதத்தை கபில் சிபல் முன்வைத்து தொடர்ந்து வாதாடி வருகிறார். குறிப்பாக செந்தில் பாலாஜி வந்து சட்டவிரோதமாக அவர் வந்து காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார், முறையாக அவருக்கு 41A என்ற அந்த நோட்டீஸ் அனுப்பி விசாரிப்பதற்கான அந்த முகாந்திரம் இருக்கிறதா, அதற்கு அமலாக்கத்துறை அதற்கு வசதி இருக்கிறதா, அந்த அடிப்படையை ஏன் பின்பற்றப்படவில்லை என்ற அந்த கோணத்தின் அடிப்படையில் வாதங்கள் என்பது தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. ஏனென்றால் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் நிஷா மனு என்ற நீதிபதி ஒரு தரப்பு நீதிமன்றத்தை செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார். அவர் சட்டவிரோதமாக காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார், அவரை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கினார். இருந்தாலும் வரத சக்கரவர்த்தி அதை முரண்பாடாக ஏற்று அதற்கு மாற்றாக ஒரு தீர்ப்பை தெரிவித்திருந்தார். இந்த இரண்டு தரப்பு வாங்கலில் தற்போது கபில் சிபல் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தகுந்த அந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்து தொடர்ந்து முதலில் இருந்து அனைத்து வாதங்களையும் முன்வைத்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.